ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் டிப்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிற கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கண்டென்ட் என்னென்னா, பன்னர்கட்டா பயாலஜிக்கல் பார்க்கில் உள்ள அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை வந்து வீடியோவாக போட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வரலாம். ஏற்கனவே நான் பன்னர்கட்டா பயாலஜிக்கல் பார்க்கில் உள்ள சஃபாரி டீட்டெயில்ஸ் பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதில் உள்ள டீட்டெயில்ஸில் எப்படி என்ட்ரி போகணும், அடுத்தது வந்து எப்படி டிக்கெட் வாங்கணும், டிக்கெட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பாருங்கள் நீங்கள். இதுதான் டிக்கெட் கவுண்டர், இந்த டிக்கெட் கவுண்டர் அதில் உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் போன வீடியோவில் போட்டிருக்கிறேன். அது அந்த சஃபாரி டீட்டெயிலே போட்டிருக்கிறேன். அதுபோல் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து போனது பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, நெக்ஸ்ட்டு சாட்டர்டே. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய ரஷ் இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேயாக நம்ம உள்ளாடி போகும்போது செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட டிக்கெட்டை காமிச்சு செக்யூரிட்டி செக் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்தராக உள்ளால் போயிட்டோம். அங்கே வந்து வே டு சஃபாரி அண்ட் வே டு ஜூ இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து சஃபாரி தான் போனோம். சஃபாரி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே போன வீடியோவில் போட்டிருக்கிறோம், அதை நீங்க பாருங்க. இப்போ வந்து ஜூவோட ஃபுல் டீடைல்ஸை நாம பார்க்கலாம். அங்க வந்து என்னென்ன அனிமல்ஸ், என்னென்ன பேர்ட்ஸ், என்னென்ன ரெப்டைல்ஸ் இருக்குன்னு இப்போ ஃபுல்லா டீடைல்ஸை பார்க்கலாம். சஃபாரி முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பசிச்சிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிராஃபி. அங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரெண்டு ஜிராஃபி இருந்துச்சு. அந்த ஜிராஃபியை இப்போ நீங்களும் பாருங்கள். ஜிராஃபியை பார்த்துட்டு இப்போ ஃபர்தராக நடந்து போயிட்டு இருக்கிறோம். நடந்து போயிட்டு இனி என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் ரோட் மேப் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து என்னென்ன இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. அந்த மேப்பில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்தராக இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். முன்னாடி போயிட்டு என்னென்ன அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டைகர் பேர் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வே போட்டிருந்தாங்க. அந்த வழியாக தான் போயிட்டுருக்குறோம். அங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு மங்கி. அந்த மங்கி வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மங்கி இருந்துச்சு. அது ரெண்டையுமே பார்த்துட்டு இப்போ ஃபர்தராக நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ராயல் பெங்கால் டைகர் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஒரு போர்டு. அந்த போர்டு பக்கத்தில் நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் அங்கே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்களும் அந்த டைகரை பாருங்கள். அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைகர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைகர் இப்போ தான் நீங்கள் பார்க்குறது. அந்த ரெண்டு டைகரையும் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் ஃபர்தராக முன்னாடி நடந்து போயிட்டுருக்குறோம். அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கரடி இருக்குன்னு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. அங்கே பக்கத்தில் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கரடி பார்த்தோம். அந்த கரடி தான் அதோ இப்போ தெரிகிற கரடி. அதை இப்போ நீங்களும் பாருங்கள். கரடியை பார்த்துட்டு இப்போ முன்னாடி நடந்து போயிட்டுருக்குறோம். இனி என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு இப்போ ஃபர்தராக பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் இருக்குன்னு சொல்லிட்டு போர்ட் போட்டிருந்தாங்க. அங்கே உள்ளாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆஸ்ட்ரிச் நின்றுச்சு. இப்போ அந்த ஆஸ்ட்ரிச்சை நீங்களும் பாருங்கள். ஆஸ்ட்ரிச்சை இப்போ பார்த்துட்டு ஃபர்தராக நடந்து போயிட்டுருக்குறேன். இனி என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வூல்ஃப் இருந்துச்சு. அதோ தெரியுதுல, அதுதான் அந்த வூல்ஃப். அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபர்தராக இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹைனா இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு ஹைனா வந்து ப்ராப்பராக கேப்சர் பண்ண முடியலை. அது கொஞ்சம் தூரத்தில் நின்றனால எனக்கு ப்ராப்பராக கேப்சர் பண்ண முடியலை. அந்த ஹைனாவையும் பார்த்துட்டு ஃபர்தராக இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வூல்ஃப் இருந்துச்சு. அந்த வூல்ஃபையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டுருக்குறோம். அங்கே வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து வீடியோ எடுக்க முடியலை. அது கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால என்னால் எடுக்க முடியலை. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வியூஸ் கிடச்சிச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நானும் ரெண்டு மூணு பிக்ஸு கிளிக் பண்ணேன். அந்த பிக்ஸு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது.
ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபர்தராக நடந்து போயிட்டுருக்குறேன். அங்கே ஃபர்தராக நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் வந்து நிறைய மான் நின்றுச்சு. அந்த மானை இப்போ நீங்களும் பாருங்கள். மான்களை எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஃபர்தராக நடந்து போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கேயும் வந்து ஊல்ஃப் இருக்குன்னு போர்டு போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த இடத்துல ஊல்ஃபு தெரியலை. ஸோ நான் ஜஸ்ட்டு ஷூட் பண்ணி பார்த்தேன், அந்த இடத்துல எந்த ஊல்ஃபுமே எனக்கு தெரியலை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி போய் அடுத்து என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்க்க போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வூல்ஃப் வந்து ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த வூல்ஃபை இப்போ நீங்களும் பாருங்கள். உல்ஃபை பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லெப்பர்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த லெப்பர்ட்ஸ் தான் அந்த ரெண்டு லெப்பர்ட்ஸும். இந்த லெப்பர்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபர்தராக போயிட்டு என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் ஃபர்தராக போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லயன் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த லயன். லயனும் ஃபர்தராக பார்த்துட்டு இந்த அந்த சைடில் ப்ராப்பர் வியூ கிடைக்கிறதுனால நாங்கள் இந்த சைடு வந்து பார்த்தோம். அங்கேயும் வந்து எங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கல. இந்த வியூ தான் எங்களுக்குமே தெரிஞ்சிச்சு. அதை வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். லைனை பார்த்துட்டு அப்படியே ஃபர்தராக நான் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு போர்ட் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பைத்தன், ரெப்டைல்ஸ், டர்ட்டில்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல இப்போ ஃபர்தராக போயிட்டுருக்குறோம். இந்த இதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு பார்த்தோம், அப்புறம் நிறைய டாட்டாயிஸ் பார்த்தோம், அப்புறம் வெரைட்டி வெரைட்டியாக நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். அந்த அனிமல்ஸ் என்னான்னு நீங்களும் இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டே உள்ளே என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்துலேயுமே போர்டில் போட்டிருக்காங்க. அந்த பேர்ட்ஸ் என்னென்னு இப்போ நீங்களும் பாருங்கள். பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்தராக அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தன் இருந்துச்சு. இப்போது தான் தெரியுதுல்ல அந்த வந்து இலைக்குள்ளாடி இருக்கிற அந்த பைத்தன், அதை தான் அதை பார்த்தோம். அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஃபர்தராக போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பச்சை கலரில் ஒரு பாம்பு இருந்துச்சு. அது எனக்கு கிளியராக தெரியலை, அதனால் நான் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணியிருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கும்போது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்குரில் இருந்துச்சு. அந்த ஸ்குரிலையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கு போது பார்த்தீங்கன்னா நிறைய டாட்டாயிஸ் இருந்துச்சு. அந்த டாட்டாயிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்கூலில் வந்து அசம்பிளியில் நிற்கிற மாதிரி எல்லாமே வந்து லைனாகவே நின்றுச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதாக தெரியுது பாருங்கள், அதில் வந்து எவ்வளோ டாட்டாயிஸ் எப்படியெல்லாம் லைனாக நிற்குதுன்னு. அது நிஜமாகவே பார்க்குறதுக்கு ஸ்கூலில் அசம்பிளியில் நிற்கிற அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. எல்லாமே வந்து கரெக்ட் ஆர்டரில் லைனில் இருக்குது பாருங்கள். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அன்னைக்கு பார்க்குறதுக்கு. அந்த வியூஸை இப்போ நீங்களும் பாருங்கள். அப்படியே ஃபர்தராக போயிட்டுருக்கும்போது இன்னொரு ரோலையும் இந்த மாதிரி டாட்டாயிஸ் தான் இருந்துச்சு. அந்த டாட்டாயிஸும் இதே மாதிரி தான் எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுத்துருந்துச்சு. அப்படியே ஃபர்தராக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் வந்து முள்ளம் பண்ணி நின்றுச்சு. அதையும் வந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஃபர்தராக போயிட்டுருக்குறோம். இனி என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி போனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாம்புகள் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஒரு பெரிய மலைப்பாம்பு. அந்த பாம்பை பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அது பக்கத்தில் வந்து இது போட்டிருக்காங்க, ஆனாலுமே அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. தூரம் நின்று பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் ஃபர்தராக போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பாம்புகள் இருக்குது. அந்த பாம்பில் இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு அப்படி மூவ் ஆகி போயிட்டுருக்கு, இன்னொன்று ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. அந்த மூவ் ஆகு அதோ வந்துட்டுருக்கு பாருங்கள், அந்த மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த பாம்பு வந்து கேஷுவலாக அந்த ரெஸ்ட் எடுத்துட்டுருக்க பாம்புக்கு மேலே அப்படியே போயிட்டுருக்கு. அந்த ரெஸ்ட் எடுத்துருக்க பாம்பு எதுவுமே கண்டுக்காமல் மைண்ட் பண்ணாமல் அப்படியே அது படுத்துட்டுருக்கு. இது வந்து அதுக்கு மேலே அப்படியே க்ராஸ் ஆகி அப்படி போயிட்டுருக்கு. அந்த விஷுவல்ஸை இப்போ நீங்களும் பாருங்கள்.
அந்த பாம்புகளை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே ஃபர்தராக நடந்து போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்தியன் கோப்ரா இருந்துச்சு. அந்த இந்தியன் கோப்ரா இப்போ ஏதோ படுத்துட்டு இருக்குல்ல, அதுதான் அந்த கோப்ரா. அதை அப்படியே பார்த்துட்டு ஃபர்தராக நாங்கள் அப்படி நடந்து போயிட்டுருக்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இனி வந்து நிறைய பேர்ட்ஸ் தான் இருக்குது. இதோட பாம்பு இது முடிஞ்சிருச்சு, இனி ஃபர்தராக நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, அதை இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வெரைட்டியாக கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. எல்லா பேர்ட்ஸையுமே இப்போ நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபர்தராக நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் வந்து நிறைய க்ரோக்கடைல் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தண்ணிக்கு வெளியில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அந்த க்ரோக்கடைல்ஸை இப்போ நீங்களும் பாருங்கள். க்ரோக்கடைல் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்தராக நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ரெண்டு மூணு மைல் நின்றுச்சு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அது எல்லாமே வந்து அதோட அப்பப்போ தோகையை விரித்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. ஒயிட் கலர் மயிலும் பார்த்தோம், அதே மாதிரி கலர் மயிலும் பார்த்தோம். அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த பிளேஸில் வந்து நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருந்ததுனால காலெல்லாமே ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அதனால் இந்த பிளேஸில் கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இருக்கும்போது தான் இந்த வியூவை நான் இப்போ கிளிக் பண்ணேன். அந்த ஷூட்டிங்ஸை இப்போ பாருங்கள். இதை தெரிகிறதுக்கு ஆப்போசிட்ல தான் நாங்க வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அதுல நின்னுட்டு அப்படியே நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மயில டான்ஸ் ஆடுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல அங்க வந்து நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். அப்பதான் நான் இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தேன். இப்போ அந்த விஷுவல்ஸ் நீங்களும் பாருங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்கும்போது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸோட விஷுவல்ஸை இப்போ நீங்களும் பாருங்கள். வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. சின்ன சின்ன பேர்ட்ஸ் கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து நல்ல ஒரு வாய்ஸோட கத்துறதும் அங்கே இங்கே வந்து தாவுறதும் அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலர்ஸ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாமே இப்போ நீங்கள் கிளியராக பாருங்கள். பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்தராக மூவ் ஆகி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிறைய க்ரோக்கடைல்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. நிறைய வந்து எல்லாமே வந்து தண்ணிக்கு வெளியில் அப்படியே படுத்துருந்துச்சு. அந்த க்ரோக்கடைல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோக்கு க்ரோக்கடைல்ஸ் அந்த சைடில் எல்லாமே இருந்துச்சு. இப்போது நீங்களும் அந்த விஷுவல்ஸை பாருங்கள். க்ரோக்கடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபர்தராக போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் நிறைய வந்து ஸ்வாம்ஸ் இருந்துச்சு. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு. அங்கே வந்து தண்ணியும் இருந்துச்சு, அதே மாதிரி வந்து அது மேலே மரத்துல எல்லாம் இருந்துச்சு. அதுவுமே அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டும் அப்புறம் தண்ணியில் விளையாடிட்டும் அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸை இப்போ நீங்களும் பாருங்கள். எல்லா பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக எக்ஸிட் பக்கம் வந்துட்டோம். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா அனிமல்ஸும் கவர் பண்ணியிருக்கிறேன். ஒன்று ரெண்டு அனிமல்ஸ் எனக்கு வந்து ஷூட் பண்ண முடியலை. அல்லாமல் நான் மேக்ஸிமம் ஜூவில் இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே கவர் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
மோர் தென் 3 ஹவர்ஸ் நடக்கணும். சப்போஸ் வந்து நமக்கு நடக்க முடியலை, இல்லை வயசானவங்க அப்படி உள்ளவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அதில் நம்ம வந்து டிக்கெட் எடுத்து போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நடக்க தான் செய்யணும். 3 ஹவர்ஸ் நடக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியாக போகும்போது பேசி பேசி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நல்லாவே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. அப்போது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னர்ஹட்ட ஜூவோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்ட்ஸ், நிறைய அனிமல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னும் சூப்பரான கண்டென்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பாய். தேங்க்யூ டியர்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.